நம்ம இன்னைக்கு பழைய பேக்ரவுண்டில் தான் வந்திருக்கோம். ஸோ ஒரு சின்ன ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சேஞ்சுக்கு தான் வந்து இன்னைக்கு நம்ம எல்லாம் பழசுலேருந்து புதுசுக்கு போவாங்க, நம்ம புதுசுலேருந்து பழசுக்கு வந்திருக்கோம். ஓகே, இதெல்லாம் புதுசாக கேப்புன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நம்ம பழைய கேப் தான். ஓகே, அதாவது என்னென்னா, நம்ம ஹேர் க்ரோத் வந்து கொஞ்சம் மோசமான நிலைமையில் இருக்கிறதுனால வந்து நம்ம இப்போ கேப் போடுற நிலமை வந்துருச்சு. ஸோ அதனால தான் ஏதாவது பேசியிருக்கிய, சொல்ல வந்த விஷயத்தை சொல்கிறா, நான் கேட்கணுண்டா சொல்கிறேன். பிரச்சனை இல்லை, வெயிட் வெயிட் வெயிட், சபார் சபார் சபார். ஏன்னா இது ஒரு பெரிய டாப்பிக்னால நம்ம கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து தான் செய்யணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் வந்து நான் பேசுறதுக்கு முன்னுக்கு இதை பற்றி எனக்கு யார் சொன்னால் நம்ம சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு வீக்லி வந்து நம்ம போடுவோம். அதாவது என்னென்னா, நம்ம சேனலில் வந்து என்ன அடுத்த கண்டென்ட் வந்து என்ன போடலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்டோரி போடுவோம். ஸோ அதுக்கு வந்து எனக்கு ஒரு ரிப்ளை வந்துச்சு, கலரிசம் பற்றி பேசுங்க, ரேசிஸ் பற்றி பேசுங்க. இதை பற்றி பேசணுமா இல்லை வேணாமான்னு வந்து நான் ரொம்ப யோசித்தேன். இப்போ மட்டும் என்ன, நான் பெரிய ஆள் ஆகிட்டேன்னா ஏன் வந்து நான் இந்த மாதிரி பெரிய டாபிக் பற்றி பேசுகிறேன்னு வந்துட்டு ஒரு கேள்வி இருக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லிடுறேன்னா, ஓகே நான் வந்து பொதுவாக தான் சொல்ல முடியாது, பட் எனக்கு நடந்தது நான் ஷேர் கொடுக்கலாம்ல. ஸோ அதுதான் எனக்கு நடந்தது தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்லலான்னு இருக்கேன். ஸோ என் பேர் பார்த்திபன், வெல்கம் டு கேகே டிவி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிங்கம் களை இறங்கிருச்சு. ஸோ அப்படி இந்த ரேசிஸ் கலரிசம் பற்றி நான் பேசுகிறதோட, அந்த ஒரு ரேசிஸ் விஷயம் வந்து என் லைஃப்பில் வந்து என்ன நடந்துச்சு, அதை தான் வந்து நான் இன்றைக்கி ஒரு ரேசிஸ் பார்த்தவங்க எப்படி வந்து நம்மளை ஒரு எல்லாருமே ஒன்று இல்லை, ஐ மீன் வந்து இப்போ பீப்புளுக்கு வந்து என்ன தாட்டு, ஸோ இந்த ஸ்கின்னால் எல்லாமே வந்து தப்பானவங்க அப்படின்னு வந்து ஒரு தாட்டு வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதை எப்படி நான் மாற்றினேன், அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு 2 இயர்ஸாக வந்து ஜாகிங் போயிட்டுருக்கேன். ஓகே, ஸோ ரீசண்டாக வந்து எங்கள் தாமனில் வந்து நான் இருக்கிற இடத்துல வந்து ஒரு சின்ன இடம் இருக்குது. ஸோ ஒரு ஜாகிங் ஸ்பாட், ஸோ வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல தான் வந்து நாங்கள் ஜாகிங் போவோம். ஸோ அங்கே வந்து டெய்லி வந்து ரெண்டு பேர் சைனீஸ் அவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ வருவாங்க. ஓகே, வந்துட்டு டெய்லி வந்து வருவாங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு 2 இயர்ஸாக அவங்களுக்கு தெரியும். ஸோ எப்போ நான் போனாலும் அவங்க வந்து கொஞ்சம் இடம் விட்டு தான் வருவாங்க. ஸோ அதில் எனக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு இந்த கலர்னாலே கொஞ்சம் பிரித்து பார்க்குறாங்கன்னு தெரியுது, அப்படியே எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ வந்து நானும் டெய்லி போய்கிட்டே இருந்தேன், நானும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு தான் இருந்தேன். என்னைக்காச்சும் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதா, நான் வந்து எல்லோரும் மாதிரியும் இல்லை, நானும் வந்து வேறு ஆள், நானும் ஒரு சாதாரண மனுஷன்தான் அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வராதான்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எஸ் அன்றைக்கி ஒரு நாள் வந்துச்சு. ஓகே, நாங்கள் நார்மலாக வந்து ஜாகிங் முடிச்சுட்டு ஜஸ்ட் வந்து வாக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அவங்க வந்து நார்மலாக வந்து ஃபோன் எடுத்து வருவாங்க, ஃபோன் எடுத்து வந்து பாட்டு கேட்பாங்க. ஓகே, ஸோ அந்த பாட்டு கேட்குறப்போ வந்து திடீர்னு வந்து அந்த ஃபோன் வந்து உளுந்துருக்கு போல. நாங்கள் வந்து என்னடா திடீர்னு வந்து ஒரு சைனீஸ் சாங் கேட்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கிட்ட போய் பார்த்தா அந்த ஃபோன் வந்து உளுந்துருக்கு. எனக்கு தெரியும் அது அவங்களோட தானே, இதே வேறு ஆள்னா என்ன பண்ணியிருப்பாங்க, டப்புன்னு பாட்டு அடிச்சுட்டு டப்புன்னு அந்த ஃபோனை வந்து திருடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஆனால் நாங்கள் அந்த மாதிரி பண்ணவே இல்லை. நான் என்ன பண்ணேன்னா, ஃபோனை எடுத்துகிட்டு நேராக அவங்கள நோக்கி ஓடி போய் கொடுத்தேன். அப்போ அவங்க இவ்வளோ நாள் அவங்க நம்மளை பார்த்த ஒரு பார்வை இருக்க அது அப்படியே மாறிடுச்சு. லைக் வந்து இப்போ ஒரு ஆளோட பொருளை வந்து நம்ம திருப்பி கொடுத்தா அவங்க எப்படி பார்ப்பாங்க, கையெடுத்து கும்பிடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து நான் போய் ஃபோனை எடுத்து கொடுத்தேன்னா அந்த ஆன்ட்டி வந்து கையெடுத்து கும்பிட்டாங்க. ஸோ அந்த மூமெண்ட் பார்க்குறப்போ எப்படி சொல்கிறதுனா, லைக் வந்து நாட் எவ்ரிபடி வந்து எல்லாருமே வந்து கெட்டவங்களும் இல்லை, எல்லாமே நல்லவங்களும் இல்லை. ஒரு கூட்டத்தில் ஒரு ஆள் தப்பாக இருந்தால் கூட அந்த கூட்டமே தப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்து நம்ம லைஃப்லேயும் நடந்துகிட்ருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. இஃப் கிடச்சிச்சின்னா நீங்களும் ப்ரூஃப் பண்ணுங்கள், நானும் சாதாரண மனுஷன்தான், என்னையும் மனுஷனாக பாருங்கள், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு. ஓகே, ஸோ இப்போ இந்த ரேசிஸ்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இதை பற்றி பேசுகிறதுக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை. அண்ட் தென் வந்து இந்த எதையுமே வந்து நம்ம ஆழமாக தெரியாமல் நம்ம வந்து பேசக்கூடாது. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, இப்போ நம்ம ரேசிசம் வந்து
வெளி இடத்துல உள்ளது, மற்ற இனத்தவங்க வந்து நம்மளை பார்க்குறாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்கிறதோட நம்மளே தான் ரேசியஸ் பார்த்துக்குறோம். லைக் ஒரு சாதாரண சோஷியல் மீடியாலே பார்த்துக்கிட்டிங்க, ஓகே இன்ஸ்டாகிராம்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் இத்தனை கே அதாவது 1000 ஃபாலோவர்ஸை வச்சுருக்கிறவங்க மேலே அவங்க ஒரு கேங்காக இருப்பாங்க, கீழே உள்ளவங்க ஒரு கேங்காக இருப்பாங்க. இவங்க அவங்கக்கிட்ட பேசவும் முடியாது, அவங்க இவங்கக்கிட்டும் பேசவும் மாட்டாங்க. ஏன் அந்த ஒரு கேப் உழுவுது? நீங்களும் மனுஷன், இவங்களும் மனுஷன், ரெண்டு பேரும் மனுஷன். ஒருத்தன் வந்து ஹாய்னு அனுப்புகிறாங்களா, ஓகே ஃபைன், எனக்கும் வந்து தெரியும், பிகாஸ் வந்து எனக்கும் வந்து நிறைய டிஎம்ஸ் வரும், ப்ராப்ளம்ஸ் வரும் தான், பிகாஸ் அவங்களாம் ஃபேக் அக்கௌண்டாக தான் இருப்பாங்க. ஸோ நாட் எவ்ரி ஒன் வந்து ஃபேக் அக்கௌண்ட் இல்லையா, சில பேர் வந்து உங்களோட ட்ரூ ஃபேனாக இருக்கலாம், எஸ் நம்மளுக்கு தெரியாது. சில பேர் வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஒரு ஆளை வந்து ட்ரோல் பண்ணுறதும் சரி வடைக்கிறதும் சரி அதெல்லாம் எப்படி உருவாகுதுன்னா, இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, நீங்கள் ஒரு பெரிய ஆள், ஒரு சின்னவங்க வந்து உங்கள்கிட்ட பேசுகிறப்போ நீங்கள் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னா அதனால் வர கோபம் தான் வந்து இந்த ட்ரோல், இந்த வடைக்கிறது, இந்த அவமானப்படுத்துறது, அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து உருவாகுது. இதே நீங்கள் வந்து அவங்க ஹாய்னு அனுப்புகிறாங்க, ஜஸ்ட் ஒரு ஹாய் அனுப்புனா போதும், நான் வந்து உங்களை வந்து போய்ட்டு நம்பர் கொடுக்க சொல்ல, நீங்கள் போய்ட்டு டைரெக்டாக போய் பேசணும்னு அவசியமே இல்லை, நீங்கள் போய்ட்டு அவங்கக்கிட்ட ஒரு ஹாய் அனுப்புகிறாங்க, ஒரு ஹாய், ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஹாய், இனஃப். அவங்களுக்கு இதே வந்து அவங்க உங்களோட பெரிய ஃபேனாக இருந்தாங்களா, நீங்கள் ஜஸ்ட் ஒரு டிக்டாக் பண்ணுறவங்களும் சரி, இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து நீங்கள் ஒரு ஹாய்னு அனுப்பின பிறகு அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அது மாதிரி நினச்சி பாருங்கள். ஒரு ஹாய்னால் சந்தோஷம் வருதுன்னா, ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குதுன்னா அது கொடுப்போமே, எஸ் இதே வந்து இதே மாதிரி தான் வந்து பப்ளிக்கில். இப்போ வந்து யார் எந்த பீப்புளாக இருந்தாலும் சரி, போகிறாங்களா உங்களை பார்க்குறாங்களா, ஜஸ்ட் ஒரு ரொம்பலாம் இல்லை, உங்கள்கிட்ட ஹாய் எப்படி இருக்கீங்க அதெல்லாம் போய் கேட்கவே சொல்ல, ஜஸ்ட் ஒரு அப்படியே சொல்லிட்டு ஒரு ஸ்மைல், ஒரு சிரிச்சிட்டு ஒரு நாள் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக ஆரம்பிப்போம் டெய்லி. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ இப்போ என் லைஃப்பில் நடந்த அந்த ஒரு பார்வை, எப்படி ஒரு தப்பான பார்வை வந்து எப்படி ஒரு ஒரு மேலோக்கு ஒரு மேலான பார்வையாக மாறுனுச்சோ அதை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ எனக்கு கிடச்ச மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடச்சுனா நீங்களும் மாறுங்க. ஸோ நான் சொன்னது ஏதாச்சும் தப்பாக இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிருங்க, அதே சமயம் நான் சொன்னது ஏதாச்சும் நல்லது இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் எடுத்துக்கோங்க, நீங்களும் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலிக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் கற்றுக்குவாங்க, நீங்களும் கற்றுக்குவீங்க, உங்களை சுற்றி மற்றவங்களும் கற்றுக்குவாங்க. வளர்ந்து வர ஜெனரேஷன் வந்து நம்மளை பார்த்து தான் நம்ம என்ன செய்கிறோமோ அதை தான் வந்து நம்மளோட சின்னவங்களும் செய்வாங்க. ஸோ இப்போ நம்ம ஒழுங்காக இருந்தால் தான் சின்னவங்களும் ஒழுங்காக இருப்பாங்க, அவங்களுக்கு வரவங்களும் ஒழுங்காக இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக இருந்தால் அவங்களும் கரெக்டாக இருப்பாங்க. அப்போ நம்ம அவங்கள போய்ட்டு ப்ளேம் பண்ண அவசியமே இல்லை, என்ன வளர்ந்து வரவங்களும் வந்து இவ்வளோ மோசமாக இருக்காங்கன்னு. ஸோ இப்போ நம்ம பெரியவங்க நம்ம கரெக்டாக இருந்தால் தான் வளர்ந்து வரவங்களும் கரெக்டாக இருப்பாங்க. ஸோ இதை சொல்லி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பற்றி ஏதாச்சும் பேசணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லை, இதே மாதிரி டெய்லி உங்களுக்கு வீடியோ சொல்லணுன்னா மறக்காமல் கரிகாலன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இதோட நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் காலா, பாய். அன்பே சிவம்.